ஹலோ வாட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்கள் கூட தொடர்ந்து ஷேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக படித்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பெரும்பாலும் இந்த படித்த இளைஞர்களாக பார்த்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படின்றதே கிடைக்காம இருக்கே. பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, சரி ஓகே நம்மளும் படித்தெல்லாம் முடிச்சாச்சு, இப்போ பார்த்தா வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தினம் தினம் ஃபீல் பண்ணக்கூடிய இளைஞர்கள் அப்படின்றவங்க தான் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் சரி ஓகே இந்த கூகுள் இருக்கு இல்லையா, அதுலாம் ஒரு தமிழ்நாள் போய் வேலை பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் சுந்தர் பிச்சை இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமை செயல் அதிகாரி அப்படின்ற போஸ்டிங்க்கு போய் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் கூகுள் இது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சுந்தர் பிச்சை இருக்கார் இல்லையா, அவர் போனதுக்கப்புறமா சார் எங்காவது தான் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தமிழருமே ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ணிட்டு இருந்த தருணம். அதை தாண்டி கூகுளில் நமக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம லைஃப் ஒட்டுமொத்தமாக செட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூகுள் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய அன்றாட வாழ்வையும் இன்றியமையாத இடம் அப்படின்றத பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு வைங்களேன், உடனடியாக கூகுள்கிட்ட போய் கேட்போம். ஏன்னா கூகுளுக்கு தெரியாத விஷயம்னு ஏதாவது இருக்கா என்ன இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி நமக்கு எது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்லை இங்கிலீஷில் படிக்கக்கூடிய ஒரு பேராவை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எதுக்காக இருந்தாலுமே கூகுள் கூகுள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தாலும் கூகுள், ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் போயிட்டு இருந்தாலும் கூகுள் அப்படின்னு சொல்லி கூகுள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றா இணைத்து பார்க்கும்போது தான் இந்த கூகுள் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது லைட் இல்லாத வெளிச்சம் மாதிரி. என்னப்பா இது லைட் இல்லைனா எப்படி வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் கூகுள் இருந்தால் நம்முடைய அன்றாட லைஃப் இருக்குல்ல அது ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ அந்த கூகுளில் நம்ம வேலை வாய்ப்பு வேணும், நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல இளைஞர்கள் தினம் தினம் போராடிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுங்க ஜாப் ஆஃபர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு டைம் கூகுள் அனௌன்ஸ் பண்ணும்போதே பார்த்தோம்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு வேலை வேணும் எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்கள் அப்படி அப்பாயின்மெண்ட்லாம் கிடைச்சி உள்ளே போனாலும் கூட அந்த ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கூகுளில் வேலை கிடைக்காது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் 41 டைம்லாம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா கூகுளில் வேலை வாய்ப்பு அப்படின்றத வாங்கினாங்க. ஆனால் இந்த கூகுளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லையா, அது மனுஷங்களுக்கு கிடைக்கிறதா கஷ்டமாக இருக்குது, ஆடுகளுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிருது அப்படின்னே சொல்லலாம். என்ன சொன்னேன் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடுகள் இருக்கு இல்லையா மே அப்படி கத்துள்ள அந்த ஆடு தான், தட் மீன் கோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆடுகளுக்கு கூகுள் நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாத்துக்கும் கேட்கும்போது நம்ம பைத்தியமா இல்லை இவன் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தோணும் இல்லையா, நானும் பைத்தியம் இல்லை, கேட்கக்கூடிய நீங்களும் பைத்தியம் இல்லை, அந்த வேலைக்கு வச்சிருக்காங்க இல்லையா அவங்களும் பைத்தியம் இல்லை, எதுக்காக இந்த ஆடுகளை வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கூகுளுக்கு ரொம்ப பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்படின்றது இருந்தாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புட்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக முளைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த புட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெட்டிக்கிட்டே இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆள் போட்டு வெட்டணும் அப்படின்னு வைங்க, அதுக்கான செலவு அப்படின்றதும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கு பதிலாக நம்ம ஆடுகளையே வேலைக்கு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிவாளி யோசிச்சதன் விளைவு தான் கிட்டத்தட்ட 3500 ஆடுகளை பார்த்தோம் அப்படின்னா ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது ஆடுகளுக்கு வந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, புல்லு மேயிறதுக்கெல்லாம் காசு தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்குமே காசு அப்படின்றத தரத்தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் கலிஃபோர்னியா இருக்கு இல்லையா, அங்கே தான் மவுண்ட் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது, சொல்லப்போனால் கூகுளினுடைய தலைமை இடம் அப்படின்னே சொல்லிடலாம். அங்கே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமே இந்த புற்கள் அப்படின்றது ரொம்ப அதிக அளவில் வளர்ந்துகிட்டே இருக்குது, அந்த புற்கள்லாம் தினம் தினம் வெட்டிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஆடுகளுக்கு அந்த ரெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டோம்னு வைங்களா, ஆடுகள் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் மூலயமா நம்ம வெட்டும் போது பெட்ரோல் டீசல் விலையாக இருந்தாலும் சரி, அது வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுடைய சம்பளமாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி இந்த இயற்கையினுடைய பாதிப்பு அப்படின்றது அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பதிலாக நமக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா அப்படின்றதே தோணிருக்கு. அதாவது என்ன ஐடியா அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 3500 ஆடு ரெண்ட்டுக்கு வாங்கிடுவோம், ரெண்ட்டுக்கு வாங்கி மேய விட்டுட்டோம் அப்படின்னா ஆடுகள் அங்கே இருக்கும்போது பார்க்குறதுக்கும் அந்த வியூ ரொம்பவே அழகாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அது மேயுது இல்லையா, அதன் மூலிமா அதுக்கு உணவும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, நம்ம இயற்கையை பாதிப்படைய செய்யாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அதிநவீனமான முயற்சியில் தான் கூகுள் இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமூக வலைதளங்கள்னு சொல்லக்கூடிய சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாத பல இளைஞர்கள் பார்த்தோம் அப்படின்னா மனுஷனாக பிறந்ததுக்கு பதிலாக ஆடாக பிறந்திருந்தோம்னா பேசாமல் கூகுளில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்க நானும் ஆடுதாங்க மே பாருங்க ஆடு மாதிரியே கத்துறேன், எனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் காமெடியாக போயிட்டு இருந்தாலும் கூட இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விஷயம் 2022 கிட்டத்தட்ட 15 முன்னாடியே 2007 யாகு இருக்காங்க இல்லையா, அந்த நிறுவனமும் இதே விஷயம் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க 3500 ஆடுகள்லாம் வைக்கல, கிட்டத்தட்ட ஒரு 200-150 ஆடுகள் அப்படின்றத வச்சு தான் அவங்களுடைய புட்பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது அந்த வயல்வெளிகள் அது எல்லாத்தையுமே மேயறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ யாகுவுக்கு அப்புறமா 2009 பார்த்தோம் அப்படின்னா அதே கூகுள் இருக்காங்க இல்லையா, வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலிஃபோர்னியா கிரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் அப்படின்றத விடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 3500 ஆடுகளை வாங்கியிருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி 2009 200 ஆடுகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்டர் கோழி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த 200 ஆடுகள் ஒரு பார்டர் கோழியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த 3500 ஆடுகள் என்ன பண்ண போதும் அதே வேலையை தான் அவங்க 2009 பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய புற்பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த மவுண்டன் வியூ இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய புற்கள் இது எல்லாத்தையுமே மேயணும், அதுதான் அந்த ஆடுகளுக்கான வாழ்க்கையே. சார் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை ஆடுகளுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண முடியாது, அப்போ தவிர நம்மளும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் பிறந்திருந்தோம் அப்படின்னா கூகுளில் வேலை பார்த்துருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு
அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடுகள்லாம் போடக்கூடிய புழுக்கை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே உரமாக்குறதும் இவங்களுக்கான வேலையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை யார் 2009 அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, கூகுள் ரியல் எஸ்டேட்டினுடைய தலைமை இயக்குனராக இருந்த டான் ஹார்ட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அப்போ வந்து அறிமுகப்படுத்துறாரு. அந்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடுகள்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க இல்லையா, அது ஒவ்வொரு வருஷமே அதிகமாகி 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 இன்னைக்கு 3500 ஆடுகளில் வந்து நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். இந்த வளர்ச்சி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஆடுகளுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வருஷமே அதிகமாகிட்டு தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் 2007 யாகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தான் முதல் முறையாக அந்த திட்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஆட்கள்லாம் வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு சம்பளம் அப்படின்றத நம்ம அதிகப்படியாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த பெட்ரோல் டீசல் இயங்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அதிகப்படியான கார்பன் அப்படின்றத வெளியிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தடுக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இயற்கை முறையில் அந்த புற்களை புடுங்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. மனுஷங்க போய் ஒவ்வொரு புல்லாக பிடுங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஆடுகள் இருக்கு இல்லையா, கோட்ஸ், அது எல்லாத்தையுமே விட்டோம் அப்படின்னா அதுவே க்ளீனாக மேஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அது போடக்கூடிய புழுக்கை அப்படின்றதும் அங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கெல்லாம் ரொம்பவே உரமாக மாறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி ஓகே, இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன, சரி பண்ணி தான் பார்ப்போம், இதில் என்ன பெரிய தப்பாயிருப்போது அப்படின்னு சொல்லி 2007 யாகு பண்ண இந்த விஷயம் அப்படின்றது அப்புறமா கூகுள் கண்ணில் பட ஆரம்பிக்குது. சரி ஓகே, அவங்களே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது நடைபெறியில் தான் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கலிஃபோர்னியா கிரேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனத்தின் நம்ம கொடுக்கப்படுது. அந்த நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட தனியார் இடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த லேண்ட் லார்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நிலப்பிரபுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்கள்ட்ட அதிகப்படிய நிலங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ட்ட அந்த ஒப்பந்தம் அப்படின்றத போட்டுருவாங்க. அவங்க அந்த ஒப்பந்தம் பேசிஸ் படி ஒரு வருஷமோ இல்லை 6 மாதமோ வந்து உங்கள் ஆடுகள் இங்கே வந்து மேய்ஞ்சிட்டு போகணும், அந்த மேய்ச்சல் அப்படின்றதுக்கான கூலி இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பண்ணிக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனிவேஸ் கூகுள் அப்படின்றத பார்த்தோம்னா உலக நிறுவனங்களில் ஒரு முக்கியமான நிறுவனமாக இருந்தாலும் கூட அவங்க நினச்சாங்க அப்படின்னா ரோபோட்ஸையோ இல்லை மனிதர்களையோ இல்லை இயந்திரங்களையோ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பல ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருந்தால் கூட, இது இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா கூகுளை பொறுத்த வரைக்குமே பணம் அப்படின்றது ஒரு ரொம்பப்பெரிய விஷயமாலாம் இருக்காது. அவங்க க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு 2-3 நாளில் ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இல்லைப்பா, நம்ம இப்படி பண்ணுறதுனால என்ன பிரச்சனை, நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம இயற்கை வழியில் பண்ணுவோம், இந்த கார்பன் அப்படின்றத குறைக்க பாடுபடுவோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கூகுள் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கூகுள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படின்றது பல மல்டிநேஷனல் நிறுவனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து ரோபோட்ஸை போடுறோம் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி ஆடுகளை நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் உணவு கிடைச்ச மாதிரி ஆச்சு, ஆடுகளும் நல்லா சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நமக்கு சுத்தமாக வேண்டிய இடம் அப்படின்றதும் சுத்தமான மாதிரி ஆச்சு. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அமேசானாக இருந்தாலும் சரி டெஸ்லாவாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்டையுமே இந்த மாதிரி நிலங்கள் அப்படின்றது ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஃபேக்டரிகள்லாம் 1,00,000 ஏக்கர் கணக்கில் தான் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்களிலும் இந்த மாதிரி ஆடுகளுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் முழுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்காங்க. ஸோ இந்த கூகுள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய 3,500 ஆடுகளுடைய வேகன்சி அப்படின்றத பார்த்தோம்னா அடுத்த ஆண்டுகளில் இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் நம்பப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மனுஷனாக பறந்ததுக்கு பதிலாக ஆடாக பறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்கலாம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் விஷயங்கள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போங்க. டாடா, பை பை.